அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகிறீர்கள். ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யமான இருந்த சகீவ் எனப்பட்ட ஒரு மனுஷன், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். அவன் உயரம் குறைந்தவன் ஆனபடியால் ஜனக்கூட்டத்திலே அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டச்சி வளர்ச்சியில் ஏறினார். இயேசு அந்த இடத்தில் வந்த பொழுது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டில் தங்க. ஒவ்வொரு நாளிலும் ஜனங்களோடு பேசிக் கொண்டிருந்தார். எங்களுக்கு வந்து சத்தம் கேட்க முடிச்சு எங்கள் மத்தியில் எங்கள் ஆராதனை வேலை அல்ல, எங்கள் ஆராதனை ஒழுங்கு அல்ல, வார்த்தையோ அல்லது பாடலோ உம்முடைய சித்தம் நிறைவேற செய்யும். எது வேண்டுமானாலும் செய்யும். எங்களுக்கு தேவையானது ஒன்றது, நீரே எங்களுக்கு தேவை. வறுமையான எங்கள் உள்ளத்திலே போதனையோ பாடலோ ஆராதனை ஒழுங்கோ எதுவும் செய்யாது. நீர் ஒருவரையும் எங்களை திருப்தியாக்குவே. பேசுமானவரே வந்தங்கள் மாற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகிறார். ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யமான இருந்த சகீவ் எனப்பட்ட ஒரு மனுஷன், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் உயரம் குறைந்தவன் ஆனபடியால் ஜனக்கூட்டத்திலே அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டச்சி மரத்தில் ஏறினார். இயேசு அந்த இடத்தில் வந்த பொழுது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா,
இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்துக் கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகையு நின்று கச்சரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் 4 மடங்கு திரும்ப நான் கொடுக்கிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு விடுதலை வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். என்ன காரியம் வேத புத்தகத்தில் எழுத வேணும், எதை உலக ஜனங்கள் வாசிக்க வேண்டும் என்பதை எல்லாம் தேவ ஆவியானவர் கணக்கிட்டு அவைகளை மட்டுமே எழுதி வைத்திருக்கிறார். அநேகமாக இந்த கதை சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சொல்வார்கள். சகையை குறித்து நாங்களும் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை படிப்பித்தோம். வளர்ந்தவர்களுக்கு இதனுடைய கதையை கேட்க அவ்வளவாய் பிரியமில்லை, இதொன்றுமே இல்லை. ஒரு கட்டையான மனுஷன் காண முடியாம மறைச்சிலாடி அது பெரிய இயேசு அவன் வீட்டுக்கு போன. இதை குறித்து பாடலும் ஏற்றியிருக்கிறார். ஆனால் தேவ ஆவியானவர் இதனுடைய அழைச்சி நமக்கு காண்பித்தாலுடைய நாம் அதை கண்டுகொள்ள முடியாது. சகையு என்கிற பெயர் எசுவா புத்தகத்தில் 2:9 இருந்து அந்த கோத்திரத்தில் இருந்து வந்தது. ஜகை அப்படி என்றால் தூய்மை என்கிற அர்த்தம். அது எபிரிய சொல். ஜகேஸ் இஸ் கிரீக் வேர்ட். இவன் டாக்ஸ் கலெக்டராக இருந்தபடியால் வரி எடுக்கிற ஒரு சகோதரன். யூதர்களுக்குள்ளே மிகவும் அன்பாப்புலர். ஒருவரும் இவனை எடுத்து பிடிக்கிறதில்லை. அவனுக்கு குடும்பம் இருந்தது, யூதன். அவனை புறம்பாய் தள்ளி வைத்தார்கள். யாரும் கலந்து கொள்வதில்லை. No one wanted to join with him, fellowship with him, or go to his house. Tax collectors are considered sinners, robbers. They rob people's money. அவன் உயரம் குறைந்தவனாய் பிறவியிலேயே இருந்தான். சில மிகவும் உயரம் குறைந்தவர்கள் நீங்க கண்டிருப்பீர்கள். சிலர் 2.5-3 அடி தான் இருக்குமானார். அவர்களுக்கு 35-40 வயது. நீங்கள் இலங்கையிலும் கண்டிருப்பீர்கள். இப்படியாய் சூழ்நிலையிலே புறக்கணிக்கப்பட்டு
தன்னுடைய ரூபத்திலும் தாழ்த்தப்பட்டவனாக, a complex, inferiority complex, உள்ளே. ஆனால் அவன் உள்ளத்திலே இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சி வந்தது. எல்லாரும் பேசிக் கொள்கிறார்கள், யார் என்பதை நான் பார்க்க வேண்டும். நாங்கள் யாரையாவது பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினால், நாங்கள் எதை பார்க்க விரும்புகிறோம்? அவர்களது பின்பக்கத்தையா, அவர்களது ஆடையா, அவர்கள் போட்டிருக்கிற பாதரட்சி ஷூஸையா? நோ, we want to see their face. எட்டி பாப்பம் இல்லையா, கொஞ்சம் முகம் தெரியுது இல்ல. We want to see our focus is on the face. And that's very important. சகேயு இயேசுவின் முகத்தை பார்க்க ஆவலாயிருந்தார். சாதாரண ஒரு மனுஷன், கிரவுடுக்குள்ளாக, ஜனக்கும்பல் கூடாக கொஞ்சம் அவரது முகம் காணப்பட்டிருக்கிறார். அவரது பின்பக்கம் ஒரு அளவு காது பக்கமாக காண்டிருக்கலாம். சில வேளை அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்திருக்கும். எப்பொழுதும் ஒரு நாளை போல சர்வசாதாரணமாக சூரியன் உதித்தது. அந்த நாளில் என்ன நடக்கும் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் அவனுடைய பட்டணத்து கூடாக இயேசு வருகிறார் என்று அறிந்ததும் தன்னுடைய சகல அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாவற்றையும் ஒதுக்கி, I must see this man. எத்தனையோ தீர்க்க தரிசிகள் வந்து போனார்கள், எத்தனையோ தேவ ஊழியர்கள், ஆனா he decided, he said, I must look at his face. நான் இவருடைய முகத்தை பார்க்க வேணும். என்ன காரியம் எனக்கு முக்கியமா இருந்தாலும் பரவாயில்லை, நான் வெளியே போய் இவருடைய முகத்தை யார் என்று பார்க்க வேணும். ஆனால் அவனால் முடியாமல் போய்விட்டது. அவனுடைய வளர்ச்சி தோற்றம் மிகவும் குறைவாக இருந்தபடியால் காண முடியவில்லை. ஜனக்கூட்டம் தடை செய்தது. அவன் அந்த தடையை பார்த்து நிற்கவில்லை. தன்னுடைய வளர்ச்சி தடை செய்தது, அதையும் பார்த்து நிற்கவில்லை. அவனுக்கு அந்த நாளிலே இருந்த பல வேலைகள் தடை செய்திருக்கலாம், அதை அனைத்தையும் அவன் தள்ளி போட்டான். And he got out of the house. இயேசுவின் முகத்தை பார்க்க பல தடைகள் நமக்கு இருக்கலாம். நம்முடைய சொந்த குறைவுகள், ஜெபிக்க முடியாத நிலைமைகள், தேவன் அவை அனைத்தையும் அறிந்திருக்கிறார். அதை விட வெளியரங்கமாக உறவினர்களோ நண்பர்களோ அல்லது எந்த ஒரு ஜனக்கூட்டமோ தடை அங்கே இருக்கும். ஆனால் அந்த தடைகளுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக தாண்டி சகையோ இயேசுவின் முகத்தை பார்க்கிறதுக்கு புறப்பட்டான். இயேசுவின் முகத்தை பார்க்க சங்கீதம் 27 8 வசனத்திலே
தேவன் வாஞ்சிப்பதை பாருங்கள். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிட்டேன். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்திலே சொல்லிட்டேன். உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடன் உமது அடியினை விலக்கி போடாதே. சகேயுவுக்கு முகம் தெரியவில்லை, தன்னுடைய சரீர தோற்றம் வளர்ச்சியற்ற அந்த நிலைமை தடை பண்ணியது, ஜனக்கூட்டம் தடை பண்ணியது, வீட்டு வேலைகள் தடை பண்ணியது. ஆனால் அவன் அதவைகளுக்கு ஒன்றுக்கும் தன்னை ஒப்புக் கொடுக்கவில்லை. அவன் முன்னாலே போய்கொண்டே இருந்தான். Just want to see, the face of Jesus. இருபத்தி நாலாம் சங்கீதத்திலே ஆறாம் வசனத்திலும் தேவன், இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய முகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. உங்களுக்கு சமூகம் உண்டு போட்டிருக்குது. அவரது முகத்தை தேடுவது என்று சொல்லும் பொழுது அவரது சமூகம், அவரது பிரசன்னம், அவர் இருக்கும் இடம், அவரை நாடுவதே. 105 சங்கீதம் 4 வசனத்திலும் கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள், அவருடைய முகத்தை நித்தமும் தேடுங்கள். எல்லாமே ஒன்றுதான். Seek his face forevermore. இரண்டாம் நாளாகமும் 7 அதிகாரம் 14 வசனத்திலேயும் தேவன் அதையே கூறுகிறார். When God repeats like this, there must be something, இல்லையா? இரண்டாம் நாளாகமும் 7:14, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், என் முகத்தை தேடி, என் சமூகத்தை தேடி, என்னை தேடி, சகையு இயேசுவை தேடினான், அவரது முகத்தை தேடினான். சகோதரர்களே, சில நேரத்தில் இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுக்கிறதுக்கு நான் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பேக்ஸ்ல எல்லாம் எடுத்துட்டு ஸ்வீட்ஸ் எல்லாவற்றையும் எடுத்து அவங்களுக்கு முன்னால போய் நின்று சொன்னார். ஏதாவது அவங்களோட பேசி முதல்ல பேசினதுக்கு பிறகு ஆண்டவரை குறிச்சு, டு ஸ்பீக் டு தெம் சம்திங், யூ நோ, பிஃபோர் ஐ கிவ் த ஸ்வீட்ஸ். அவங்க எல்லாரும் என்ன பாக்குறத விட்டுருவாங்க, என்ன கையில இருக்கிறதான் பாப்பான். ஏய், இங்க பாருங்க, ஆஹா, பாசர் கையில் இனி இருக்குது, பிரதர் கையில் எப்ப அதை கொடுப்பார். ஆண்டவர் இந்த காலையில் என்னை காண்பித்தார். அந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை விட நாங்கள் மேலானவர்கள் அல்ல. இயேசுவின் கரத்தில் என்ன ஆசீர்வாதம் இருக்குங்கிறதையே நாங்கள் 100% தேடுகிறமே ஒழிய இயேசுவின் முகத்தை நாங்கள் தேடுகிறோம். அவருக்குள்ளாங்க சகல ஆசீர்வாதம், எங்க கண் விழுற ஆசீர்வாதத்துல தான் அவருக்குள்ளங்கிறது விழாது. குணமாக்குதலை தேடுகிறோம், குணமாக்குகிறவரை விட்டு. விடுதலை தேடுகிறோம், விடுதலை கொடுக்கிறவரை விட்டு. சமாதானத்தை தேடுகிறோம், சமாதான பிரபுவை விட்டு. இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கும்
எங்களுக்கு ஒரு வித்தியாசமே, சபைக்கு வருகிறோம், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். சிந்தித்துப்பார், இத்தனை காலம் இந்த நாள் வரை நீ எதற்காக வேதம் படித்தாய், ஞாயிறு ஆராதனைக்கு வந்தாய், உபவாச கூட்டத்துக்கு வந்தாய், உன் இருதயத்தின் நோக்கம் இயேசுவின் முகத்தை தேடினாய். What I seek you. சபை பெருக்கத்துக்கு அல்ல, அற்புதங்களை அடையாளங்களை பார்க்க அல்ல. No Lord, I want you, I need you. உம்மை நான் தேடுகிறேன், உமது முகத்தை நான் தேடுகிறேன். நீர் எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்தாலும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எனக்கு அதிரு திருப்தியாகத்தான் இருக்கும். என் உள்ளத்தின் அந்த வெறுமையான இடத்துக்கு எதுவுமே சரிவராது. நீர் ஒருவர் தான், அந்த நிலைக்கு வந்திருக்கிறோமா? சகையோ இயேசுவினிடத்தில் ஒன்றையும் எதிர்பார்க்கவில்லை. குணமாக்குதலையோ விடுதலையோ குடும்ப ஆசீர்வாதத்தையோ எதையோ அவன் எதிர்பார்க்கவில்லை. அவன் உள்ளத்திலே சகல தடைகளையும் தாண்டி தெருவுக்கு வந்து அவருக்கு முன்பாக ஓட ஆரம்பித்தது ஒரே ஒரு காரியம், அவரது முகத்தை பார்க்க, அவரை பார்க்க. I want to see Jesus' face. காணாத பட்சத்திலே அவன் என்ன செய்தான்? நாங்கள் வாசிக்கும் பொழுது கூட்டத்துக்கு முன்பாக ஓடினான் என்று வாசிக்கிறோம். யாராவது அப்படி ஷார்ட்டா நாங்கள் முன்னாக ஓடினாங்கன்னு சொன்னா நாங்கள் அதை பார்த்துட்டு சிரிக்க மாட்டோமா? ஒரு நேரம் முன்னுக்கு தெரியுதுல போல. He wasn't bothered. Children, அவன் எந்தவித ஒரு தன்னுடைய மானம் போகுதே அல்லது யாரும் எதுவும் பேசுவாங்களே அல்லது என்ன நினைப்பாங்களே ஒன்றையும், he wasn't thinking anything about what one thing in was his heart, I must see Jesus. நான் அவரை முகத்தை பார்க்க வேண்டும். சும்மா கொஞ்சம் சாடியாக தெரிஞ்சது கிரவுடுக்குள்ளால், என்னை ஒருவரும் விடுறாங்க இல்ல. மற்றது இவரை கண்டாலே ஒரு மாதிரி முடைச்சு பார்த்திருப்பாங்க, இவன் நாயகரனாச்சு இல்லையா? டாக்ஸ் கலெக்ட் பண்றது எல்லாரும் முறைச்சு ஒரு மாதிரி கோபத்தோட பார்த்திருப்பாங்க. காசு கள்ளன், அதுவும் அவன் ஒன்றும் பொருட்படுத்தவில்லை. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவன் நடக்கவில்லை. You ran. Sometimes we need to run before the others. மற்றவர்கள் கூட்டத்துக்குள்ளே புகுந்து கொள்ள முடியாவிட்டால் you need to run forward. You need to run to see Jesus. Before you leave this room, you ask yourself why you are following Jesus. ஏன் நீ அவரை பின்பற்றுகிறாய், எதற்காக இந்த சபைக்கு வருகிறாய், ஏன் வேத புத்தகம் கையில் இருக்கிறது, நீ அவரை தேடுகிறாயா அல்லது அவருடைய ஆசீர்வாதத்தை தேடுகிறாயா அல்லது பரலோக ராஜ்யத்தை அவர் மோட்சம் போகும் அந்த காரியத்தை தேடுகிறாயா? இந்த உலகத்து காரியங்களுக்காக மட்டும் நாம் இயேசுவை விசுவாசித்திருந்தால் மிகவும் பரிதபிக்கப்படக்கூடியவர்கள் என்று வேதம் சொல்கிறது. You're seeking only for the blessings of the children or your income or your good house or whatever. Seeking for that, this, everything. Now, we need Jesus. We need Jesus and Jesus only. No one else, brother. We need him. That's why God gave him. ஆனால் நாங்கள் எல்லாரும் அதில் போட்டிருக்கிறார், என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலகி பொல்லாத வழிகள் என்ன, எங்கள் எங்களது ஆசீர்வாதங்களுக்காக நாம் தேடிக்கொண்டு செய்கிறோம். அவரை தேடவில்லை. குருடர்கள் வந்தார்கள், ஒருத்த சத்தமாய் கூப்பிட்டார்கள், அவருக்கு கேட்கவில்லை, தொடர்ந்து தொடர்ந்து கூப்பிட்டார்கள். அவர் வந்து கேட்டார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்ன, கண்கள் குணமாக வேண்டும். குணமாக்கினார். But no one said, Jesus, I need you, I need you, I want you, Jesus.
என்றைக்கு நாங்கள் எங்கள் இருதயத்தினாலே அவரை மட்டும் வாஞ்சிக்கிறோமா? எங்கள் வெற்றிடத்தை நிரப்ப, there is nothing brother, let me tell you, எந்த பணமோ வாகனமோ வீடோ நீ நினைத்தாலே நீ திருமணம் முடிக்கலாம், என்ன காரியம் நடக்கலாம், இந்த வெற்றிடத்தை மாற்ற முடியாத இயேசுவை தவிர nothing is going to satisfy us, nothing, everything will change. கட்டுற புரிய நாளைக்கு சொல்லுவான் நன்றி பலியா. You change overnight, or she will change overnight. You know how many marriages are being shattered and broken these days. Friends will leave. Things will go away. But not Jesus. தாயும் தகப்பனும் கூட புறக்கணிக்கலாம். But Jesus will not. He came to that blind man, once who was blind and the kuruda irundhan man. Ellarum thalli pottaanga. And he revealed himself. Devakumarane viswasikkiren. And he said, who is it, Lord? That I may believe. Unnodu pesukiravar avarthaan. He fell at his feet. Vallandudane avarai thodathu vanna. That is Jesus. Do not be worried if your parents forsake you. Do not be worried if your brothers and sisters forsake you. Do not be worried if your friends leave you. God will come near you. He will pick you. Jesus will come. He will come. வந்தே தீர்வன் அவரும் மாறவில்லை, மாறவும் மாட்டார். I always say, first rejection and then acceptance. முதலில் புறக்கணிக்கப்படுதல், அது அரவணைக்கப்படுதல். இந்த சகையோ விடாமுயற்சியால் இருதயத்தின் வாஞ்சியினால் அவரை தொடர்ந்து பார்க்க முன்னாலே ஓடினார். இயேசு அந்த இடத்தில் வந்த பொழுது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, எவர் அவருடைய முகத்தை தேடுகிறார்களோ அவர்கள் இயேசுவினுடைய பார்வையில் இருந்து தப்பி போக முடியாது. I am saying some things that I have not said before. I want to tell you. I know that he is here. This, some of these words coming out of my mouth. கீழே ஜனக்கூட்டம் இருந்தும் இயேசு அந்த வழியாக கடந்து போகிறவராய் இருந்தும் மரத்தை அண்ணாந்து பார்க்க அவர் தப்பவில்லை. ஏன் அங்கு ஒரு ஆச்சுமா காலையில் இருந்து மிகவும் ஆர்வத்தோடு தம்மை பார்ப்பதற்கு மரச்சிலே ஏந்த ஒரு வெட்கமும் இல்லாமல் எந்த மானம் போனாலும் பரவாயில்லை, நான் அவரை பார்த்தே தீர்வனம். இயேசுவின் கண்களுக்கு சகையும் தப்பவில்லை. அவர் அந்த இடத்துக்கு வந்து ஜனங்கள் எல்லாருடைய தம்மை சூழ்ந்திருந்த எல்லாருடைய எல்லாரிலும் இருந்து தமது பார்வையை எடுத்து மரத்தை நோக்கி பார்க்கிறார். ஒரு ஊழியக்காரன் சொன்னது போல, இந்த மரம் பிதாவாகிய தேவன் சகையுவுக்கன்றை ஏற்கனவே நாட்டியிருக்கலாம்,
அதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த காட்டச்சி மரம் ஏறக்குறைய 50 வருஷம் எடுக்க முன்பாரு நன்றாக வளர்ந்து பெருசா வாரது. சோ அதை சரியான குறைத்து காலத்திலே சகைவுக்கு தேவை என்பதை அறிந்து தேவன் அதை நாட்டி சில மனிதர்களை உபயோகித்து தேவதூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கலாம், அதை பாதுகாத்துக் கொள்ளு. எந்த ஒரு ஒட்டகமும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு ஆடும் அதை சாப்பிடக்கூடாது. தேவதூதர்கள் திரும்பி கேட்டிருக்கலாம், Why Lord? Why? இந்த மரத்தை போய் பாதுகாக்க? No, they will come. There will be a man named Zacchaeus. எனப்பட்ட அந்த மனுஷன், அவனுக்கு நான் செய்ய வேண்டியதை எல்லாம் செய்ய வேண்டும், என்னுடைய பங்கை நான் செய்கிறேன், அதை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த மரத்தை நான் மரத்தை நாட்டி நான் அதை பாதுகாக்கலாம், ஆனால் மரத்தில் ஏற வேண்டியது சகையினுடைய பொறுப்பு. அவனை ஏறும்படிக்கு நான் பலவந்தம் பண்ண முடியாது. How many of you are listening here? I can't force him to climb the tree. But let me plant the tree and protect the tree. சகோதரனே சகோதரியே, இயேசுவுடைய மூச்சை காண்பதற்கு தேவன் உனக்கும் எனக்குமாக உலகம் தோற்றுவதற்கு முன்பதாக சகல விதமான தடைகளையும் தாண்டி அவர் நாட்ட வேண்டிய காரியங்களை நாட்டியிருக்கிறார். வைக்க வேண்டிய எல்லை குறிப்புகளை இங்கே வைத்திருக்கிறார். காண வேண்டிய சகோதரர்கள் சகோதரிகளை எல்லா பட்டணத்தையும் அங்கே வைத்திருக்கிறார். இட்ஸ் ப்ரீபிளான்ட். கோரேஸ் என்கிற ராஜா பிறக்கிறதுக்கு 200 வருஷங்களுக்கு முன்பதாகவே சொன்னார், கோரேஸ் அவன் என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவான். அவன் ஊழியக்காரனையும் அந்த ஜப ஆலயத்தையும் அந்த கூட்டத்தையும் அனைத்தையும் அவர் தயார் பண்ணி இருந்தார். அந்த வார்த்தையை தயார் பண்ணி இருந்தார். எல்லா தடை காரியங்களுக்கு மேலாங்கனை தாட்டு அதை கேட்பதற்கு. அது தச்சிலாய் நடந்த காரியம் அல்ல. God had to take me back from UK to Sri Lanka. 4 வரியுள்ள ஒரு கடிதத்தை அனுப்பி அதுலதான் நான் போக வேண்டியிருந்தது. And God had that meeting. And I went and he touched me. That's right. That's his plan. இயேசு அண்ணாந்து பார்த்து ஒரு காரியம் செய்தார். சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா. Man, Zacchaeus must have got a shock in his life. How did he know my name? இவருக்கு எப்படி என்னுடைய பேர் தெரியும்? யார் சொல்லியிருப்பார்கள் இந்த கூட்டத்துக்குள்ளே? Jesus knows your name. He knows my name. He knows everybody. நீ பேர் சொல்லி அழைக்கிறவர் நான். So he called his name. He said, who is that? Well, why are you up there? Why don't you come down? What's your name? No. சகேயுவே, கீழே இறங்கி வா. Brother, this was all planned by God. இயேசு எரிகோ பக்கமாக வந்து அந்த எரிகோ பட்டணத்துக்குள்ளால போக வேண்டிய அரேஞ்ச் பண்ணி வைத்ததே பிதாவாகிய தேவன். வேற ஒன்றும் அந்த இடத்தில் நடக்கவில்லை. He was passing through that city of Jericho. Let's say he was passing through Toronto. Sounds almost the same. Jericho and Toronto. But who is there who is so much full of desire to see his face? அவரது முகத்தை தேட, அவரது முகத்தை வாஞ்சிக்க, அவரை தேட இருதயத்திலே வாஞ்சியாக, என்ன தடை வந்தாலும் ஆறு என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி முன்னாலே ஓடி செய்யக்கூடாததை செய்து அவரை காண வேண்டும் என்று தாகத்தோடு இருக்கிறவர்கள் யார்?
I want to tell you, Jesus will leave all the crowd and look up and say, come down. And what did he say? இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். He never said, can I come home? No, I must stay in your house. நான் யோசித்தேன், என்ன இயேசுவே இன்விடேஷன் கொடுக்கிறாரு தனக்கு, அவர் கேட்கவே இல்லையே, நான் வரலாமா? அப்ப நாங்க அப்படித்தான் கேட்போம் இல்லையா? You know why? God the Father told him, when you see this man, go to his house. ஏசு ஒவ்வொரு இடத்துக்கும் இங்க போக வேண்டும், எதாலே போக வேண்டும், யாரை காண வேண்டும், என்ன அற்புதம் செய்ய வேண்டும், எதை பேச வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் அதிகாலையிலேயே அந்த நாள் தொடங்கும் நேரத்திலேயே சொல்லிவிடுவார். வேதத்தை வாசித்து பாரு, யோவான் 5 அதிகாரம் 6 அதிகாரம், பிதா எதை எனக்கு சொல்லுகிறாரோ அதையே பேசுகிறேன், அவர் எதை செய்வதை கண்கள் காண்கிறதோ அதையே நானும் செய்கிறேன் என்று சொன்னார். யோவானா 5:19. So Jesus said, I'm coming home today. ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். சகோதரர்களே, அவர் சகையுவை மட்டும் சந்திக்க அதை கூறவில்லை. வீட்டிலே அங்கே மற்றவர்கள் இருக்கிறார்கள், மனைவி பிள்ளைகள், தகப்பனைகள். உனக்கு இருக்கும் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கும் வாஞ்சைதான் உன் குடும்பத்தை இரட்சிக்க போகிறதே. ஃபாதர்ஸ் லிசன், நீங்கள் ஏனோ தானோ என்று இயேசுவின் முகத்தை தேடாத பொழுது இயேசு கிறிஸ்துவின் பிரசனம் உன் வீட்டுக்குள்ளே வராது. இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே வர வாஞ்சிக்கிறார். எங்கள் வாழ்க்கைக்குள்ளே, எங்கள் வீட்டுக்குள்ளே, எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கைக்குள்ளே, He wants to come inside. And he said, Zacchaeus, I want to come home. தெருவிலே வச்சு அவர் கதைக்கவில்லை, I want to come home. Has he changed? இன்னைக்கு மாறிவிட்டாரா? வேதம் சொல்கிறது நேற்று என்றும் என்றும் அவர் மாறாதவர். How many times we are calling, Lord Jesus, come. Come, Lord, at the start of the day, be with us, Lord. வீட்டிலே தங்கும் ஆண்டவரே, எங்களோடு தங்கு. அந்த எம்மாவுத்தரங்களை போடுவீர்கள். அவர் பேசுகிற பேச்சை கேட்டார்கள், ஆனால் அவர்கள் அவர்தான் என்று அவர்கள் அறியவில்லை. அவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறவராக காண்பித்தார். வேதம் சொல்கிறது லூக்கா 24. அவர் கேட்டார்கள், பொழுது சாய்ந்து போயிட்டு எங்களுக்கு வந்து Stay with us. What did Jesus do? He went with him. He went inside. இன்றைக்கு இயேசுவை தேடுவார். அதுதான் வேதம் சொல்கிறது. சங்கீதம் 14:2, தேவனை தேடுகிறவன் உண்டோ என்று தேவன் மேலே இருந்து பார்க்கிறார். தம்மை தேடுகிறவன். Some will say the church is there to marry and bury. கல்யாணம் கட்டி வைக்க, செத்த சாக்குறதுக்கு, அல்லது ஏதோ குடும்பத்தை ஆசீர்வதிக்க பாச பிரே பண்ணுவார், அல்லது வேற யாரையும் எடுப்பிப்பாங்க, எதையாவது ஒரு ஆசீர்வாதம். தட்ஸ் ஆல். நான் சொன்ன அப்போதே என் கையில என்ன ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்கிறேன்னு தான் சண்டே ஸ்கூல் பாப்பாங்க. நான் சொல்ற ஒன்றையுமே பார்க்க மாட்டோம். இப்ப இந்த மனுஷன் நிப்பாட்டி முடியும், கையில கொடுப்பார், அவ்வளவுதான். நாங்க இதுல ஏதாவது வித்தியாசமா? அதுதான் தேவன் சொன்னார், என் முகத்தை தேடுங்கள், என் கரத்தை அல்ல. நான் என்ன செய்யலாம் உனக்கு என்பதை அல்ல, என் முகத்தை தேடு. தாவீது சொன்னான், உன் முகத்தையே தேடுவேன் என்று என் ஆத்துமா சொல்லிட்டு. When are we going to change, brothers? If we change today, Let us change. Let us ask him, Lord, எங்களை இருதயத்தையும் அது முகத்தை தேடும்படிக்கு செய்யும். இவ்வளவு நாட்களாக நான் வேறு காரியங்களை தேடினேன், உம்முடைய முகத்தையும் அது பிரசன்னத்தை தேடும்படிக்கு செய்யும். உமது பிரசன்னமே முக்கியம். நீர் வாரம் ஆண்டவரே வந்து மாற்றிலே நில்லும், அது எங்களுக்கு போதுமானது. சபை பெருக்கமோ அல்லது என்ன எழுப்புதலோ இது ஒன்றுமே எங்களுக்கு வேண்டாம். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் தேடுகிறோம். We need you, Lord. We need your presence. Things are going to change. நான் ராத்திரியிலே கொஞ்சம் பேசும் பொழுது மட்டக்களப்பு சபையோடு
சடுதியாக 27 சங்கீதத்தை எடுத்து சொன்னேன், மோசிச்சாடு எல்லாம் கொடுத்து முடிந்தது. இந்த பிரதானமும் பண்ணினார், பிரதர் எனக்கு இந்த சங்கீதத்தை வாசிக்க எனக்கு வந்தது, வர்ஷிப் டைம்ல நான் வாசிக்கவில்லை. கச்சட் நிச்சயப்படுத்தியிருக்கிறார். See what God is trying to speak everywhere. Everywhere. அவர் அதைத்தான் சொல்லுவார். ஆனா அது கேட்டபடி எங்களுக்கு ரேடியோவை டியூன் பண்ணணும் என்று What is he speaking? அதை விட்டுட்டு வஸ்தி என்கிற ராணி மாதிரி எங்கட சொந்த அளவில் இருப்போம் சொன்னா He will pass by Toronto and we miss it. We miss his presence. We miss it, brother. You will miss it. Don't you want Jesus' presence in your home? நரக வீடா இருக்குது, எத்தனையோ பேர் வீடு இல்லையா? சட்டியா சொன்னீங்க பாத்து சர்ச் விட்டு போனோட நீ சண்டே போகவே விருப்பம் இல்லை, காருக்குள்ளேயே தொடங்கிருமே. இப்ப தானே நீங்க சேச்சுக்கு போட்டீங்க. எவ்வளவு உண்மை இல்லையா? பிள்ளைகளும் அதே மாதிரி. இயேசுவுடைய பிரச்சனை இருந்தா we won't ask him anything, bro. Lord, stay with us, Lord. Stay with us. Don't go. எங்களோட தங்க. We need you. Stay. And he is everything. Everything. That'll be you. அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்துக் கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் பாவியான மனுஷனிடத்து தங்கபடி போனார் என்று முறமுறுத்தார்கள். சகையு நின்றே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு உண்டான எல்லா ஆஸ்திகளிலும் பாதியை ஏழைகளுக்கு நான் கொடுக்கிறேன், அதாவது இனிமேல் நான் அதை செய்வேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் எடுத்துக்கொண்டதுண்டானால் 4 மடங்காய் நான் திரும்பி கொடுப்பேன். From now on, I'm going to do that. If I have taken anything from anybody by false accusation, I'm going to take it. I'm going to give them back 4 times. More. Lord, I want to do that. இயேசுவின் பிரசன்னம் அந்த வீட்டிலே மனம் திரும்புதலை கொண்டு வந்தது. இன்றைக்கு எத்தனையோ பேர் சர்ச்சுக்கு போய் பாட்டு படிச்சுட்டு வேதத்தை கேட்டுட்டு ஐயோ இயேசுவே கர்த்தாவேன்னு போவாங்க. எந்த விதமான ஒரு மனம் திரும்புதலே இல்லை. மனம் திரும்புதலுக்கு ஏதுவான எந்த ஒரு கனியும் இல்லை. வெறும் கண்ணீர் தான் சொல்லுவாங்க. முதல கண்ணீர் ரெண்டு ஹலோ ஓநாய் கண்ணீர். ஓநாய் கண்ணீர் விடுறது ஆடு நினைதண்டு. ஐயோ நான் சாப்பிடுறது நினைது. ஆனால் அவனுக்கு உள்ள சிலை மனம் திரும்புதல் வந்தது. பிரதர், யூ நோ வாட் வாஸ் தி காஸ் ஆஃப் இட்? சகையுவின் அந்த மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கனி அவன் சொன்ன காரியம், the presence of in Jesus Christ. பிரசன்னம் இயேசுவுக்குள்ளாய், தேவ பிரசன்னம் அவன் வீட்டுக்குள்ளே போனது. And Jesus looked at his face. Zacchaeus, come quickly. மெதுவா வாண்ட அவர் சொல்லல, ஹரி ஹரி அப், கம் டவுன், ஐ மஸ்ட் கம் டு யுவர் ஹவுஸ். இயேசு அவன் மனைவியிலும் அவன் பிள்ளைகளிலும் அக்கறையாயிருந்தார். அவர்கள் இருளிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்களும் ரட்சிப்புக்குள்ளாய் வர வேண்டும். அதான் சொன்னால் எழுந்து போனதை தேட நான் வந்தேன். மற்றவர்கள் முறுமுறுக்கட்டும், சர்ச் இஸ் அகேன்ஸ்ட் ஜாகயுஸ், தி சர்ச் இஸ் அகேன்ஸ்ட் ஜீசஸ். தே வர் கிரம்ப்ளிங், வாட் இஸ் மேன், one thing about Jesus, he will upset every religious practice.
every religious thinking he will upset. He doesn't join any of those traditions. மனம் திரும்புதல் வந்தது ஏன்? தேவ பிரசன்னத்தினாலே. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு, டுடே, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு, விடுதலை வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு, அவனுக்கு மட்டுமல்ல, தகப்பனே கேள், உன்னுடைய இருதயத்தின் வாஞ்சை உன் மனைவியையும் பிள்ளைகளையும் ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வரும். மனைவியை கேள், உன் இருதயத்தின் வாஞ்சை உன் பிள்ளைகளை அவரது வெளிச்சம் விடுதலைக்குள்ளாய் கொண்டு வரும். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு, வீட்டுக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிப்படைவீர்கள். இப்போது நீ பார்க்கிற பொழுது அவங்க கொஞ்சம் தூரமாய் போற மாதிரி இருக்கலாம், திட்டம் வழி மாதிரி. நீ செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இரு. நீ தேட வேண்டியது, அவரை தொடர்ந்து தேடிக்கொண்டே இரு. அவருக்கு தெரியும். ஆரம்பத்தில் என்னை அவர் தொட்ட பொழுது என் குடும்பம் அனைத்தும் என்னை எதிர்த்தார்கள். நான் ஏறாத இடமில்லை, கேட்காத பேச்சில்லை, கள்ளச்சிக்கு தரிசி, கடைசியில வார அந்தி கிறிஸ்து. அம்மா சொன்ன, நீ அம்மான்னு கூப்பிடவே வேணாம். இவங்களும் கிறிஸ்தவங்க தானே, நான் படிக்கிற வேத புத்தகத்தை தான், இப்ப படிக்கிறது தான், இவங்களும் படிச்சாங்க எஸ்எஸ்சிக்கு லெவல். என்ன இப்ப மட்டும் மாதிரி நான் படிக்க? எதுல இருந்து விடுதலை? இருளின் அதிகாரத்தில் இருந்து விடுதலை, சாத்தானின் அதிகாரத்தில் இருந்து விடுதலை. இறை விட்டு ஒளியின் இடத்துக்கும், சாத்தானின் அதிகாரத்தை விட்டு தேவன் இடத்துக்கும் பிரதர் ஜக்கேயுஸ் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி வாஸ் கெப்ட் அசைட். அண்ட் இஃப் யூ ஆர் பார்ன் அகெய்ன், யூ ஆர் கோயிங் டு சீ திஸ் மேன் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி வென் தி ராப்சர் டேக்ஸ் பிளேஸ். அண்ட் வி வில் நோ ஹவ் மெனி சில்ட்ரன் ஹி ஹேட் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஹி டிட் ஆஃப்டர்வர்ட்ஸ். அதையெல்லாம் எழுத முடியாது. ஜீசஸ் சேவ்ட் த ஹோல் ஃபேமிலி. வாட் ப்ராட் த சால்வேஷன்? த பிரசன்ஸ் ஆஃப் காட் த்ரூ ஜீசஸ். இயேசு கூடாய் தேவ பிரசன்னம். யா கூடாய் தேவ பிரசன்னம். சகோதரிகளே, தேவன் நமக்கு இயேசுவினுடைய வெளிப்படுத்துதலை பிடித்துக் கொள்ளவும், அவரை தேடவும், அவரை முற்றிலுமாய் அறிந்து கொள்ளவும், சகல செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் செய்து முடித்திருக்கிறார். யாரும் சொல்ல முடியாது, எனக்கு வீட்டில் இப்படி தடை, எனக்கு இந்த மாதிரி இருக்குது, என் சரீரம் இப்படி, எனக்கு வர முடியாது, அப்படி இப்படி இப்படி, எனக்கு வேலையோ அதை எல்லா காரியமும் சாக்கு போக்கு நாங்க சொல்லலாம். ஆனால் அவர் காண்பிக்கும் பொழுது, அந்த கடைசி நாளிலே நான் செய்த காரியங்கள், யாத்ராகமம் 15 அதிகாரம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதிலே அவர்கள் செங்கடலை கடந்து 3 அதுக்கு பிறகு வனாந்தரத்திலே வந்ததும் அவர்களுக்கு தாகம் ஏற்பட்டது, தண்ணி கிடைக்கவில்லை, தண்ணீர் இல்லை, முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். 3 தண்ணீர் இல்லை, எங்களுக்கு 1 இருக்க முடியாது. ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். மோசே தேவனை நோக்கி கூப்பிட்டான். தேவன் அவனுக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். ஏற்கனவே அந்த மரம் அந்த இடத்துல இருந்தது. அந்த மரத்தின் அடிக்கு கிட்டவாகத்தான் ஆண்டவர் கொண்டு வந்தார். இவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டு இருக்கலாம், ஆனால் இவர்கள் முறுமுறுத்தார்கள். இவர்கள் தேவனுடைய முகத்தை தேடவில்லை. இவர்கள் தேடியது தங்கள் சொந்த சுயநல வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள். என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம்? தேவன் விடுதலை கொடுத்தார்,
பலத்து கரத்தினூடாக பார்வோன்றது விடுதலை கொடுத்த அசங்கடலில் பிறந்தார் வந்தார்கள். ஆனால் எல்லாவற்றையும் மறந்து தங்கள் சுயநல வாழ்க்கையிலே பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடி. பொழுது உங்களுக்கு மோசி முகத்தை தேடினான், தேவன் மரத்தை காண்பித்தார். சகேயு இயேசுவின் முகத்தை தேடினான், தேவன் மறுபடியும் மரத்தை காண்பித்தார். அதிலே அவன் அறிந்தான். மோசி அந்த மரத்தை உபயோகிச்சு அந்த கசப்பான தண்ணீரை போட்டான், அது இனிப்பாய் மாறிட்டு. இவன் இந்த காட்டுச்சி மரத்தை உபயோகிச்சு தேவன் அதிலே நாட்டியிருந்த அந்த மரம், இவனுக்காக வச்சிருந்த அந்த மரம், நான் குறிப்பாய் சொல்ல வேணும், எங்களுடைய தமிழ் ஜனம் இந்த விதமான காரியங்களை தூக்கி எறிந்து தங்களை தாழ்த்தி கொண்டே அவரது முகத்தை தேட ஆரம்பித்தால் நிச்சயமாக தேவன் ஏற்கனவே தயார் பண்ணி வைத்திருக்கிற, நாட்டி வைத்திருக்கிற மரங்களோ மண்டபமோ எதுவோ எந்த ஒரு குடும்பமோ அவைகளை சந்தித்து அவைகளை உபயோகித்து இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்தை காண அவர்களுக்கு வழி திறக்கப்படும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை கண்டுகொள்ள இன்னும் ஒரு மரத்தை அவர் நாட்டினார், அது 2000 வருஷங்களுக்கு முன்னர் அந்த கால்வாரி. And when we climb that tree, we see the glory of God. The tree. Adili avar thungida andha maram. Avar thayar panni vechirundhe sagaladhu. Evarum saakku pokku solla mudiyadhu. Naam avarai thedugiroma. அவரை வாஞ்சிக்கிறோமா? இந்த நாளிலே கொஞ்சம் ஆராய்ந்து பாரு. எரிக்கோ பட்டணத்துக்கூடாக போகும்படிக்கு அனுமதித்ததே தேவன் தான். இந்த குடும்பத்துக்காக பிரதர் காட் வில் ஆர்கனைஸ் எ மீட்டிங் ஜஸ்ட் ஃபார் ஒன் பர்சன், யூ நோ தட். See? For just one family. இன்றைக்கு நம்முடைய இருதயங்கள் எதை தேடுகிறது? எதையோ ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கும்படி பார்த்துட்டே இருக்கிறோம் இல்லையா? இப்ப இன்னும் பேசாமலே இருக்கிற உன் கடன் தீர்றதற்கு நான் சொன்னான், ஏற்கனவே கடன் தொல்லை போகிறதுக்கு நீ ஜெபம் பண்ணிட்டே இருக்கிற மறுமொழி ஒன்றுமே இல்லை, ஒரு வழியும் திறக்கப்படவில்லை. நான் சொல்லட்டும் வழி, நீ பார்த்துக் கொண்டிருக்கிறாய். வழி ஒரு காரியம் அல்ல, வழி ஒரு ஆள். நாம ஆளை விட்டுட்டு வழியத்தான் பார்க்கிறோம். எந்த வழியில திறப்பார்? இந்த வேலை மூலமாகவோ அல்லது என்ன செய்வோம்? ஒரு வழி திறக்குது இல்லையே. ஆனால் அவர் சொன்ன நானே வழி. அவர் பிரசனம் கொடுத்தால், அவர் முகத்தை தேடி நாம் அவரை பிடித்துக் கொண்டால், சரி, கடன் தரந்தது. அந்த ரகசியம் அவருக்குள்ளதான் இருக்கிறது. ஊழியம் செய்கிறோம் செய்கிறோம் என்று நாம ஊழியத்தையே மையமா வச்சிருக்கலாம், அவரை விட்டு போட்டு. அதான் ஒரு சபையில் அவர் வெளியில் நின்று தட்டுற உள்ள விடுவீங்களா? திறக்கிறீங்களா கதவை? ஒரு சபை இருக்கு, ஹாய் ஹோய் என்று சத்தம் போட்டுட்டே இருக்குது. எல்லாரும் பார்த்துட்டு சொல்றாங்க, எவ்வளவு உயிர் உள்ள சபையா, இவ்வளவு பேர் போறாங்க பாருங்க, நல்லா போகுதுன்னு சபை. ஆண்டவர் சொல்றார், யூ ஆர் டெட், யூ ஹவ் எ நேம் தட் யூ ஆர் அலைவ். உயிர் உள்ளவன் என்ற பேர் வைச்சிருக்கிறாய், ஆனால் நீயோ செத்தவனாயிருக்கிறார். மனுஷன் ஒரு விதமா பார்க்கிறான் பிரதர், தேவனோ சகலத்தையும் அறிந்தவராய் பார்க்கிறார்.
So you and I need only one thing. The presence of Jesus. The presence of Jesus. தேவ பிரசன்னத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஆதாமும் மேவாளும் எப்பொழுது பிசாசுக்கு தங்களை ஒப்புக் கொடுத்தார்களோ அவரது பிரசன்னத்தை விட்டு விலகி பயந்து ஓடி மரத்துக்கு பின்னாலே ஒழித்துக் கொண்டார்கள். எங்கே இருக்கிறாய் என்று அவர் வந்தார். அப்படியாக சொல்லிக்கொண்டேன், நான் முதல் சத்தியத்தை கேட்டேன், தோட்டத்திலே முதல் சத்தியத்தை கேட்டேன், எனக்கு பயமெடுத்தது, நான் ஒளிந்து கொண்டேன், நான் என்னை நிர்வாணியாய் நான் காண்கிறேன். தேவ பிரசன்னம் அவர்களை மூடியிருந்தது ஏற்கனவே, அதனால் அவர்கள் நிர்வாணம் தெரியவில்லை. தேவ பிரசன்னம் மகிமை விட்டு விலகியது, பயம் ஏற்பட்டது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகினோம். சபையிலே தேவை தேவ பிரசன்னம். ஆனா சபை என்னதை கண்டுட்டு போகுது? பாடலையும் சத்தத்தையும். அது எதுவோ குடும்பத்திலே தேவை தேவ பிரசன்னம். அவருடைய பிரசன்னம், அவர் வந்து விருப்பமான இதை செய்ய. ஜனங்களுக்கு என்னதுவோ பாருங்க, ஒரு ஆராதனை, ஒரு ஒழுங்கு, ஒரு இது, ஒரு இப்படி இருக்க வேணும். அதுக்கு மேலாக என்ன செய்தா அப்படி வேண்டாம், இன்னொரு ஆளாக கூப்பிடு, வேறொரு ஆளாக கூப்பிடு, அப்படி செய்ய. The design, what should be first? அவருடைய கையில இப்ப கொடுக்கிறது இல்லை, நமக்கு விருப்பமானதை செய்யும். எதை வேணும்னாலும் செய்யும் ஆண்டவர். வார்த்தை இல்லையா, சரி ஏற்றுக்கொள்ளுகிறோம். இன்றைக்கு பாடல் இல்லையா, ஏற்றுக்கொள்ளுகிறோம். இன்றைக்கு எல்லாருக்கும் நீ ஒவ்வொரு ஆளுக்கும் நீ ஜெபம் பண்ண போறா, ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். How many of you are listening to me? Then he will do his will. அவர் எவரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். He is not going to do that. Now, so எதை நாம் வாஞ்சிக்கிறோம்? And I want to say that God is moving this very last minute all over the world. He's calling the church, let me in. Let my presence, seek my face. Seek my presence, not the blessing. எவ்வளவு முட்டாள்தனமான வஞ்சிக்கப்பட்ட ஒரு நிலைமை என்பதை பாருங்க. ஆசீர்வாதம் முழுவதும் அவருக்குள்ளே இருக்கின்றது. அறிஞ்சு கொண்டு ஆசீர்வாதத்தை தான் பிடிக்கிறதுக்கு பாக்குற, அவரை விட்டுட்டு இருதயம் எல்லாம் அங்கதான். அதுதான் அவர் சொன்னது, என் முகத்தை தேடன்னு சொல்லி, என் கரத்தை அல்ல, என் முகத்தை தேடுங்கள். இப்படி தேடாதவர்கள் இயேசுவை காணும் பொழுது பிரச்சனை தான். பிகாஸ் they are going to be disappointed. They are not seeking for Jesus. Now, if you are not enjoying the presence of Jesus now, you are not going to enjoy in the rapture and you will not go in the rapture. வேதம் எப்படி கடைசியாக சொல்லி முடிகிறது? வாரும் ஆண்டவரே, ஆவியும் மனவாட்டி சொல்கிறது, சீக்கிரம் வாரும் ஆண்டவரே, சீக்கிரமாய் வாரும். You're developing that hunger and you begin to, oh Lord, what's happening on earth here? என்ன நடக்கிறது உலகத்தில்? அவரது முகத்தை காண்படிக்கு வாஞ்சிட்டு சகல தடைகளுக்கும் மேலாக அவன் ஓடி மரத்திலே ஏறி அந்த நாளிலே
இயேசுவின் முகத்தை கண்டு அவரது குரலை கேட்டு அவருடைய அழைப்பை பெற்று அதன் பிறகு தன் குடும்பத்தையே ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வந்தார். மாதிரி கண்ணுக்கு வைக்கிறதுக்கு கண்ணுக்குள்ள கண்ணீர் விழுத்தெடுத்துருவாங்க. அழக்கூடாது, அழுதாத ஒரு சங்கீதம் தானே. இவனு பாருங்க, மரத்தில் ஏறான் பார்த்து முதல்ல போட்டிருக்கிறதயத்தில் அப்படி இருதயத்தினால சேட எனக்கு ஒன்றுமே அப்படி வாஞ்சி ஆண்டவரே இருதயத்தை இழுத்துக் கொள்ளும் அப்பொழுது ஓடி வர வேண்டும். நிச்சயம் தேவன் சகிவின் இருதயத்தை ஏவினார். இயேசுவை சொன்னார், ஒருவன் என் பிதா ஒருவனை இழுத்துக் கொண்டாருடைய தேவனும் என்னுடைய வர முடியாது. Priorities.